வெல்கம் டு ஜே ஜே ஸ்பெஷல் கிச்சன். பண்டிகை காலங்களில் அதிகமாக நம்ம கடைகள்லேயோ வீட்லேயோ செய்யக்கூடிய நெய் மைசூர் பாக்கு தான். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை வெறும் கடாயில் நம்ம போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு, நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பை நம்ம ஜீனி நெய் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோன்னா கரெக்டானதாக இருக்கும். நல்லா இப்போ வறுபட்டுருச்சு. ஒரு 5 நிமிஷம் இது வறுத்தா போதும். வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். கடலை மாவு வறுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். அதுக்காக நம்ம ரெடியாக ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சிடலாம். நான் அதில் நெய் தடவிட்டு பட்டர் பேப்பரும் விரித்து வைக்கிறேன். எதுக்காக இது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அடுப்புலேருந்து இறக்கும் போது அது சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். அதுக்காக இது ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இறக்கின உடனே இதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம தனியாக ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ மாவு வறுத்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதில் நம்ம இன்றைக்கி நான் 1 கப் நெய் எடுக்கிறேன். 1 கப் நெய்யை நம்ம லேசாக நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம அந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இது கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது 1/2 கப் நெய், அதையும் நம்ம சைடில் சூடு பண்ணி வச்சுக்கலாம். 1 அடி கனமான பாத்திரத்தில் நான் 1 கப் ஜீனி எடுக்கிறேன். 1 கப் ஜீனிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். 1 கப் ஜீனி கரெக்டாக இருந்தது, அதோட கூட போட்டால் திகட்டும். அதனால் 1 கப் ஜீனி போதும். அது நல்லா அப்படி கொதித்து வரும்போது நம்ம பார்க்கலாம் 1 கம்பி இப்போ தான் வருதான்னு. செக் பண்ணி பார்த்தோன்னா 1 கம்பி இப்போ தான் நமக்கு வந்துருச்சு. இப்போது நெய்யோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலை மாவை நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே ஊற்றிட்டே இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி இது நல்லா கொதித்து நல்லா பொங்கி பொங்கி வரும். இப்படி பொங்கி பொங்கி வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் அந்த 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த ஜீனி வந்து நம்ம 1 கம்பி இப்போ தான் வச்சுருக்கோம். அது எல்லாமே சைடில் நமக்கு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் வந்து பதம்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே கடலை மாவு வந்து நம்ம நல்லா வறுத்தாச்சு, 1 கம்பி இப்போ தான் வச்சாச்சு. ஆனால் நெய் எல்லாமே விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எல்லா நெய்யும் விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கோம் அந்த பாத்திரத்தில் இதை எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். வாசனை சூப்பராக இருக்குது. இது 1/3 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு செட் ஆயிரும். சமையல் குறிப்பு: 1/2 கப் நெய் பதில் 1/4 கப் நெய், 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கலாம். செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டு நம்ம இப்போ கட் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் நம்ம மைசூர் பாக் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு கலப்படம் இல்லாத ஒரு மைசூர் பாக்கை வந்து நம்ம வீட்டிலையே இந்த பண்டிகை காலங்களில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நம்ம கடையில் வாங்கும்போது அதில் வந்து மைதா பால் பவுடர் அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம வீட்டிலையே நம்ம செய்யும்போது நல்லா ஒரு நெய் விட்டு நல்லா வந்து கடலை மாவு மட்டும் வச்சு சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டான மைசூர் பாக்கு எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வீட்டிலையே நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த பண்டிகை காலங்களில் நீங்களும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பாருங்கள் என்ன ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி பிக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாயில் போட்டு உடனே கரைஞ்சிரும். அவ்வளோ சூப்பர் சாஃப்டில் இந்த மைசூர் பாக்கு இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.